உலக ஆசிரியர் விருது வென்ற இந்திய ஆசிரியர். நாட்டில் உள்ள பெரியவர்களில் 94.6% அல்லது 22,143,545 பேர் கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்திவிட்டனர். அத்துடன் 12 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்களில் 51.6% அல்லது 89,095 பேரும் தடுப்பூசியை பெற்றுவிட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பண்டோரா பேப்பர்ஸ் ஆவணம் தொடர்பான விசாரணையில் அரசாங்கம் தலையிடாது. நாடாளுமன்றம் மற்றும் சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாத்தோசரி டாக்டர் ஒன் ஜுனைடி துவன்கு ஜாஃபர் அந்த உறுதியை வழங்கினார். விசாரணை முடிவடைந்ததும் அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றார் அவர். தேர்தல் கழகத்துடன் அரசியல்வாதிகள் கைகோர்க்க வேண்டும். தேர்தல் களத்தை நோக்கி இளைஞர்களை தயார்படுத்த அது அவசியம் என பிரதமர் துறை துணை அமைச்சர் டத்தோமாஸ் எர்மியத்தி சம்சுடின் தெரிவித்துள்ளார். நடப்பில் தேர்தல் கழகத்தில் இருக்கும் 273 பயிற்றுநர்களும் 30 பணியாளர்களும் போதவில்லை என அவர் குறிப்பிட்டார். கள்ளப்பணம் தொடர்பான குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள முகமது ஷாஃபி அப்துல்லாவிற்கு தற்காலிகமாக கடப்பிதழை வழங்க கொலலம்பூர் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அமெரிக்கா நியூயார்க்கில் மேற்கல்வியை முடித்திருக்கும் மகனை சென்று காண அவர் கடப்பிதழை தற்காலிகமாக வழங்க கோரி மனு செய்திருந்தார். வேதியியல் கற்பித்தலில் புத்தாக்கத்தை உட்புகுத்தி மாணவர்களை தம்மோடு கைகோர்க்கச் செய்த ஆசிரியர் கோமதி வீரசிங்கத்திற்கு 2021 உலக ஆசிரியர் விருது. நான் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் இந்த பாடத்தில் எஸ்பெஷலி எஸ்பிஎம் வருஷமாக 100% பாஸ், எல்லாரும் வந்து சிறந்த தேர்ச்சி பெற்றுவாங்க. என் நம்பர் ஆஃப் ஈஸ் வந்து ரொம்ப கூடியாகவே இருக்கும். அண்ட் இப்போ வந்து நான் சொல்லிக் கொடுத்த நிறைய மாணவர்கள் இந்த ஸ்டெம் எடுத்துறையில் வந்து நிறையா சிறந்து விளங்குகிறார்கள். அதை தவிர்த்து நிறைய பேர் வந்து இப்போ டாக்டராக இருக்காங்க, ஹையர் எஜுகேஷன் லெவலில் வந்து நல்லா செஞ்சிட்ருக்காங்க. மேலதிக தகவல்கள் இன்றிரவு 8:30 ஆஸ்ட்ரோ செய்திகளில். அலிகேட்டர் வகை முதலையே மற்றொரு முதலையை அடித்து தின்னும் காணொலி. கொலம்பியாவைச் சேர்ந்த முகிம் ஹோரி பதிவேற்றம் செய்த அக்காணொலி சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான அலிகேட்டர் வகை முதலைகள் தம் இனத்தைச் சேர்ந்த அளவில் சிறிய முதலைகளை தின்னுவது வழக்கம் என கூறுகின்றனர். இபிஎல் வரலாற்றில் ஓல்ட் ட்ராஃபர்டில் எம்யூக்கு எதிராக ஹேட்ரிக் கோல் அடித்து சாதனை படைத்த முதல் வீரர் மொஹமட் சாலாதான். எம்யூவின் சொந்த அரங்கில் அவ்வணிக்கு எதிரான தொடர் 3 ஆட்டங்களிலும் கோல் புகுத்திய முதல் லிவர்பூல் வீரர் என்ற பெருமையும் அவரையே சாரும்.